வெல்கம் டு சினிமா கேப் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன த லாஸ்ட் ஆஃப் அஸ் வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பர் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு வீடியோ கேம். ஸோ ஒரு வீடியோ கேமை வந்து ஒரு சீரீஸாக எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு வீடியோ கேம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி வந்து இந்த சீரீஸ் எடுத்திருக்காங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருந்திருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த சீரீஸ் கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை வந்து எப்போ ஆரம்பிக்கிறதுனா, இதோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1968 வந்து ரெண்டு சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஷோக்காக பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எதிர்காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து வைரஸ் மூலயமா மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வைரஸ் மூலயமா வரக்கூடிய டிசீஸால் மக்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாமே ஏரோப்ளேன் மூலயமா ஒரு இடத்துல இன்னொருக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அது மூலயமா அந்த வைரஸ் வந்து பேண்டமிக்காக மாறக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு எதிர்காலத்தில் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துனா இது வைரஸ் தானே இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. உடனே அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் எதை பற்றி அதிகமாக பயப்படுறீங்களோ அதுதான் மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து, அதெல்லாம் ஒரு ஆபத்து இல்லைன்னு ஒன்னொருத்தர் சொல்கிறாரு. ஒரு மாதிரி புதிர் போட்டி இவர் பேசுகிறாரு. இவர் வந்து அந்த ஃபங்கஸை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. அது வருங்காலத்தில் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது வந்து அந்த ஃபங்கஸ் தான். இது எறும்புகளை தாக்கி அது உள்ளேயே பார்த்தீங்கன்னா கூடு கட்டி வாழ்ந்து, இது எறும்புக்கு நடக்குதுன்னா மனுஷனுக்கு நடக்காதா சொல்லி இன்னொரு டாக்டர் சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. இவர் இந்த ஃபங்கஸை பற்றி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற இந்த டிவி ஷோக்கு வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாரும் சைலண்ட் ஆகிறாங்க. எங்கே இது உண்மை நடந்துட போது சொல்லிட்டு அப்படி எல்லாம் சைலண்ட் ஆகிறாங்க. இந்த சீன் அப்படிங்க கட் ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. 2023 கட்டுறாங்க. இந்த சீரீஸோட ஹீரோ கட்டுறாங்க. இவர் பேர் தான் ஜோ. இவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அவர் பேர் சாரா. நம்ம சாரா தான் அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் எல்லாமே ரெடி பண்ணி காலை ரெடி பண்ணி அவங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விடுவாங்க. இன்றைக்கி பார்த்தா ஜோவோட பத்திரியே சாராவும் காலையிலேருந்து விஷ் பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்கு, நீங்கள் நீங்கள் நைட்டு சீக்கிரமாக வந்துடுங்க, ஒன்றா படம் பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இடத்துல ஒரு கேரக்டர் வருது. இவர் பேர் தான் ஜிம்மி. இவர் வந்து நம்ம ஹீரோவோட தம்பி. இங்கே ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு போகிறவர்கள் நம்ம சாராவை ட்ராப் பண்ணலாம் பிளான் பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க கூட வேலை செய்கிற ஒருத்தர் வந்து, நீங்கள் வந்து லீவ் அதனால என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா வந்து நைட் ஷிஃப்ட்டை கண்டினியூ பண்ணலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரா வந்து அதில் முடியாது, நீங்கள் நைட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படி சொல்லி திட்டுறாங்க. ஓகே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறார். சீக்கிரமாக நான் சீக்கிரமாக வந்துடுறேன் சொல்லிட்டு வாங்க இப்போ கிளம்பலாம் சொல்லி போகிறாங்க. அந்த கரெக்டாக வெளியே வரும்போது நம்ம ஜோவோட நெய்பரை காட்டுறாங்க. தாத்தா தான் அவங்க அந்த பாட்டிக்கு வந்து தினமும் சாப்பாடு மருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பார். வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வீட்டுக்கே வர மாட்டேற, ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வா சொல்லும் போது உடனே ஜோ சொல்கிறாரு, கண்டிப்பாக வர, இப்போ எனக்கு டைம் ஆச்சு, நான் சாராவை ஸ்கூலில் விட்டு ஆடிக்கு போனோம். ஸோ சாரா வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு உங்களை வந்து பாப்பா சொல்லிட்டு இவர் வந்து சாராவை கோத்து விட்டு அப்படி கிளம்புறாங்க. சாரா என்ன பண்ணுறா, ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போவோம் என்ன பண்ணுறான், ஒரு வாட்ச் கடைக்கு போகிறான். ஏன்னா அன்றைக்கி வந்து அவங்க அப்பாவோட பர்த்டே. ஸோ அதனால் அவங்க அப்பா கிஃப்ட் ஒன் பண்ணலாம் சொல்லிட்டு நேராக வாட்ச் கடைக்குள்ளே போயிட்டு அவங்ககிட்ட வாட்ச் வாங்க காசு இல்லாதனால என்ன சொல்கிறான், என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவோட பழைய வாட்ச் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் சொல்லிட்டு அங்கே உள்ளே கொடுக்குறான். ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் அவன் சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் கடையில் வெயிட் பண்ணிக்கிறான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போலீஸுமா பயங்கரமாக ஓடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இங்கே என்ன நடக்கு தெரியாமல் சைலண்டாக அங்கேயே உள்ளே இருக்கான். அதுக்கப்புறம் பரபரப்பாக அந்த கடையோட உன்னோட ஒய்ஃப் வந்து வேகமாக உள்ளே வந்துட்டு அந்த வாட்சை வாங்கி நம்ம சாராட்டை கொடுத்துட்டு, நீ கடைக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறோம், நீ உடனே வீட்டுக்கு போ. ஸோ வீட்டுக்கு போகும்போது எங்கேயும் நிற்காமல் நேராக வீட்டுக்கு போக சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லி அந்த பொண்ணு வெளியே அனுப்பிட்டு கடையும் சத்திடுறாங்க. சாராக்கு வந்து ஒன்றும் புரியல. சரி ஓகே சொல்லிட்டு அவன் என்ன பண்ண, நேராக வந்து வீட்டுக்கு வரும்போது நேராக அவங்க நெய்பர் வீட்டை பார்த்துட்டு தான் வருவாங்க. ஸோ இவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு பாட்டிக்கு இருப்பாங்க, வயசான பாட்டி. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நடந்துப்பாங்க. அந்த வீட்டில் இந்த நாய் கூட அந்த பாட்டி வந்து ஒரு மாதிரி பார்க்குது. ஸோ இதை சாரா வந்து நார்மலாக பார்த்துட்டு எப்பயும் போல அப்படி நேராக வீட்டுக்கு வந்துடுறான். சார் அவன் நார்மலாக வீட்டில் வந்து வெயிட் பண்ணிக்கிறான் அவங்க அப்பாவுக்காக. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியே வந்துட்டார், அதாவது 9 மணிக்கு வர வரன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வந்துட்டார். 1 ஹவர் லேட்டாக வந்தால் சாரா ஒன்றும் சொல்லாமல் சரி ஓகே சொல்லிட்டு கேக்கும் வாங்கி வரல நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சரி இருந்தாங்க கிஃப்ட் சொல்லிட்டு இவ வந்து அந்த ரெடி பண்ண வாட்ச் அவங்க அப்பாட்ட கொடுக்குறான். ஸோ அவங்க அப்பாவை அந்த வாட்ச் வாங்கிட்டீங்கன்னா இதை ஹோட்டலில் சொல்லி சும்மா கலாய்க்கிறாங்க. இவ்வளோ என்ன பையனே கலாய்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, படம் பார்க்குறாங்க. இந்த படம் கேசிட் பார்த்தீங்கன்னா அந்த எதிர் வீட்டில் அந்த நெய்பர் வீட்டிலேருந்து நம்ம சாரா வந்து கொண்டு வந்தான். ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும் நம்ம சாரா வந்து தூங்கிட்டாங்க அப்படியே. அப்போ ஜோ மட்டும் டிவி பார்த்துக்கலாம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது. இவருக்கு அந்த ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பார்க்குறோம். அந்த டைம் பார்த்தா டாமி கால் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நான் ஜெயிலில் வந்து மாட்டேங்கிறேன், போலீஸ் பிடிச்சின்னு போயிட்டாங்க, இந்த மாதிரி பாரில் வந்து யாரோ குடிச்சிட்டு எல்லோரும் அடிச்சிட்டு இருந்தான், நான் வந்து பார்த்துன்னு சும்மா இல்லாமல் ஏன்டா அடிக்கிற சொல்லி கேள்வி கேட்க அவன் அடித்தான். அந்த டைமில் வந்து போலீஸ் எல்லோரும் என்ன சேர்ந்து பிடிச்சி ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே வர இன்றைக்கி வந்து என்னை பெயில் எடுக்கலைன்னா இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக நான் ஜெயிலில் தான் இருக்கணும். ஸோ என்னை சீக்கிரமாக வந்து பெயில் எடுத்து சொல்லி ஜோ கிட்டே வந்து டாமி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கேர் வழியில் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜோ என்ன பண்ணுறாரு, அவங்க பொண்ணை கூட்டின்னு போய் அவங்க பெட்டில் வந்து அப்படியே படுக்க வச்சுட்டு இவர் வந்து அந்த டாமியை வந்து பெயில் எடுக்க வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டே இருக்கிறா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சவுண்டு கேட்குது. இந்த பொண்ணு எழுந்து பார்க்குறா. எழுந்து பார்த்தா அவங்க அப்பாவை காணும், இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ சவுண்டு கேட்க சொல்லி இது வந்து அப்படி ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த எதிர் வீட்டு நாய் இருக்குல்ல, அந்த நாய் வந்து உங்களுக்கு ஜன்னல் வழியை எதிர்த்து பார்த்து எட்டி பார்த்து நிற்குது. இந்த பொண்ணு அந்த நாயை கூட்டின்னு போ அந்த வீட்டில் விடலாம் சொல்லிட்டு கூட்டின்னு போகிறா. பட் அந்த நாய் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே போக மாட்டேது, ரொம்பவே பயப்படுது. இதையோ பார்த்து ரொம்ப பயந்து அந்த நாய் என்ன பண்ணுது,
பெல்ட் அறுத்துன்னு அங்கன்னு ஓடி போயிது. இதை பார்த்து அந்த பொண்ணு வந்து ரொம்பவே பயந்து போய் நிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்றா, அந்த நாய் வீட்டுக்கு போய் பாக்குறா. உள்ள போய் பார்த்தா ரொம்பவே இடமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து அந்த இடத்துல ரத்த காயத்தோட இருக்காரு. அந்த வயசான பாட்டி இருந்தாங்களா, அந்த பாட்டி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இந்த இன்னொரு லேடியை வந்து பயங்கரமா தொண்டையிலே கடிச்சுன்னு புதர்றாங்க. இதை பார்த்தா அந்த பொண்ணு வந்து ரொம்ப பயந்து அலறச்சாங்கன்னு ஓடி போறா. வெளியில பாத்தீங்கன்னா போலீஸ் அது இதுன்னு பயங்கரமா இருக்கு. அந்த பாட்டி இந்த பொண்ணு விடாம பயங்கரமா துரத்தின்னு வர கரெக்டா அந்த நேரத்துல வந்து நம்ம ஜோ இங்க வந்துட்டாரு. ஜோ வந்து அந்த பாட்டி வந்து ரிஞ்சால அடிச்சு அந்த அவங்களோட பொண்ணை வந்து காப்பாத்தி கார்ல கூட்டினு அப்படியே போறாரு. மூணு பேரும் கார்ல எப்படியே தப்பிச்சு போலாம்னு சொல்லிட்டு கார்ல போறாங்க. சோ அந்த தெருவையும் இவங்களால தாண்ட முடியல. தெரு ஃபுல்லா எல்லாரும் அது மூலயமா அஃபெக்ட் ஆகி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி தப்பிச்சு போலாம் போகும்போது எதிரில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கார் வேகமா வந்து இவங்க காரும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா மூணு பேரும் பாத்தீங்கன்னா உயிர் தப்பிச்சிட்டாங்க. டாமிக்கு ஒரு பக்கமும் ஜியோவும் சாரம் ஒரு பக்கம் தனித்தனியா மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சாரா கூட்டின்னு நம்ம ஜோ வந்து அங்கன்னு தனியா ஒரு இடத்துக்கு போயிடறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி ஆபீசர் வந்து இந்த இடத்துல இருக்காரு. இவங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இவரை வந்து இங்க அமைச்சிருக்காங்க போல. இவர் வந்து அவங்க கமாண்டர் கிட்ட வந்து இது மாதிரி ஆர்டர் கேட்கறாரு, இவங்களை காப்பாத்தலாம என்ன பண்ணி சொல்லி கேட்கும்போது அந்த அவரோட கமாண்டர் என்ன சொல்றாருன்னா அவங்களை சாவடிச்சிட்டு அந்த மாதிரி சொல்றாரு. இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜோ என்ன பண்ற எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போகும்போது அந்த சோல்ஜர் வந்து ஐம் சாரி சொல்லி ஷூட் பண்றான். ஷூட் பண்ணும்போது நம்ம ஜோ தப்பிக்கலாம் சொல்லி ஜம்ப் பண்றாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் காயாடிப்படுது. அதுக்கப்புறம் சோல்ஜர் ஐம் சாரி சொல்லி நம்ம ஜோ ஷூட் பண்ணும்போது கரெக்டா யாரோ வந்து அந்த சோல்ஜரை ஷூட் பண்ணிட்டாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டாமி. அந்த சோல்ஜர் ஷூட் பண்ண இவரும் நம்ம பொண்ணுக்கு என்ன சொல்லி போய் பார்க்கலாம் போய் பார்க்கும்போது சாராக்கு வந்து குண்டு காய வந்து வயிற்றுல பட்டுச்சு. ஸோ அவ வந்து பயங்கரமா காயத்துல வந்து துடிச்சிருக்கிறான். அவங்க அப்பா எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்றாரு. பட் வந்து சாரா வந்து இந்த இடத்துல வந்து துடிச்சு செத்து போயிரா. இதை பார்த்து அவங்க அப்பா வந்து ரொம்பவே கண் கலங்கி அழுகுறாரு. இந்த சீன் பார்த்தீங்கன்னா கேம்ல வந்து இது வந்து முக்கியமான ஒரு சீன். அதை அப்படியே 20 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. 2023 அந்த ஃபங்கை வைரஸ் அந்த ஃபங்கை வைரஸ் டிசீஸ் மூலமா அஃபெக்ட் ஆகாத ஒரு சில பேருங்க பாஸ்டன்ல வந்து யாருக்கும் தெரியாம வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் ஃபுல்லா பாதுகாத்துட்டு வராங்க. இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு வந்து நடந்து வரா. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போனா உயிர் தப்பிக்கலாம் சொல்லிட்டு வரா. ஸோ கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து மைக்கை போட்டு விடுறா. அந்த பொண்ணை பார்த்த ரெண்டு சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணை வந்து கூட்டின்னு போய் செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஃபங்கைஸ் வந்து அட்டாக் ஆயிருக்கு தெரியுது. அப்புறம் அந்த பொண்ணை வந்து எப்படியாச்சும் காப்பாத்திடலாம் சொல்லி அந்த சோல்ஜர் சொல்றாங்க. ஸோ சொல்லும் போது இந்த இடத்துல வந்து ஒரு போர்டு ஒன்று காட்டுறாங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கை மூலியமா அட்டாக் ஆனாங்க யாராச்சும் கழுத்துக்கு மேலே கிடைச்சா 5-15 நிமிஷம் வரையும் தாக்கு பிடிப்பாங்க. ஸோ கழுத்துலன்னு இடுப்புறையும் அந்த லெவலில் கிடைச்சா 1.5 டே வரையும் அந்த ஃபங்கை மூலியமா அட்டாக் ஆகாம இருப்பாங்க. எக்லன்னு கீழே வரையும் கால் வரையும் கிடைச்சா 1 டே வரையும் அந்த அஃபெக்ட் மூலியமா தாக்கு பிடிக்கலாம் சொல்லி இல்லை காட்டியிருப்பாங்க. பொண்ணை பார்த்தீங்கன்னா காலு கீழே வந்து கடிச்சிருப்பாங்க போல. ஸோ அந்த பொண்ணு வந்து 1 டே வரையும் தான் உயிரோட இருப்பா. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்து படுக்க வச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கை மூலியமா அட்டாக் ஆனவங்க பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. ஸோ இறந்து போனால் கூட அவங்க உடம்புல வந்து அந்த ஃபங்கை வந்து வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அதனால அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, உயிரோட இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து நெருப்பில் போட்டு எரிச்சிருவாங்க. ஸோ இங்கே தான் நம்ம ஹீரோ ஜோ வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன பொண்ணை கட்டினாங்க பார்த்தீங்கன்னா மைக்க ஊசி போட்டாங்க. அந்த பொண்ணு கூட இந்த இடத்துல தான் இருப்பார். நம்ம ஜோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கொண்டு கொண்டு போய் நெருப்பில் போட்டுவார். ஸோ எல்லோரும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் எல்லாருக்கும் வந்து சம்பளம் மாதிரி ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இங்கே வேலை பார்த்ததுக்கு அந்த கார்டை வச்சு தான் அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே அந்த நேரத்தில் வந்து வாங்கிப்பாங்க. ஜோ வந்து நம்ம ஜோவுக்கு வந்து இங்கே 56 வயசு ஆகுது. ஸோ ரொம்ப வருஷமாக அவர் இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு பேர் வந்து ஏலி. இந்த பொண்ணு வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து நம்ம மேர்லினிங் வந்து இங்கே வருவாங்க. அதான் ஃபயர் ஃபேஸோட தலைவி. இங்கே வந்து எலியோட கையை வந்து கட்டெல்லாம் கவுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து இப்போ கட்டை அவுத்துடுவேன், நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட வந்து கையில் ஒரு கத்தியை கொடுப்பாங்க. இவனும் எலி கேட்பான், நான் எதுக்கு உங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து மேர்லின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் நான் தான் என்னோட ஆளுங்கிட்ட வந்து உன்னை ஷூட் பண்ண வேணாம் சொல்லி சொன்னேன். அதனால தான் உன்னை ஷூட் பண்ணல. ஸோ நான் தான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பக்கம் டெஸ்ஸும் ஜோவும் நம்ம ராபர்ட்டை தேடி எடுத்துக்கு வருவாங்க. இவங்க வர இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தான இடம். ஸோ அந்த டனல் வழியே வருவாங்க. இவங்க கையில் தேவையான லைட்டாக அந்த கன்லாம் கையில் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து ஃபங்கஸ் மூலயமா அஃபெக்ட் ஆகி இறந்துருப்பான். ஸோ அவன் இறந்து போன அவன் பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பரவி கிடக்கும். ஸோ இந்த சீன் வந்து ரொம்ப பயங்கரமாக காட்டியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் பார்த்து பயப்படுவானா சொல்லி ஜோ சொல்கிறார். ரெண்டு பேரும் போய் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ராபர்ட் வந்து இருக்கிற இடம் வந்து இந்த டனலோட எண்டில் தான் இருக்கா தெரிய ஆரம்பிது. ஸோ அதை நோக்கி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ராபர்ட் வந்து இந்த இடத்துல வந்து செத்து கிடக்குது. யாரோ வந்து அவர் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பணத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி இருக்குது. ஸோ இந்த பேட்டரி வந்து செக் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த வேலை செய்யாத பேட்டரி வந்து இவர் வந்து வேறு யாருக்கும் விற்க பார்த்துருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு இப்போ தான் தெரியுது. இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க. பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் இறந்து போய் கிடக்கிறாங்க. யாரோ வந்து இவங்களை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் தெரியுது இது வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னு தெரியுது. ஜியோவும் டெஸ்ட் வந்து சவுண்டு கேட்க சொல்லிட்டு அப்படி முன்னாடி போகிறாங்க. பார்த்தா இந்த இடத்துல பார்த்தா மெர்லின் வந்து அடிபட்டிருக்காங்க. கூட வந்து ஒரு லேடி இருக்காங்க. டப்புன்னு பார்த்து இந்த வழியாக நம்ம டோர் வழியாக நம்ம எலி என்ன பண்ணுறான், ஜோ அட்டாக் பண்ணுறான். நம்ம ஜோ வந்து அவளை தள்ளி விட்டுட்டு கண்ணை வந்து அமலாக்கும் போது நம்ம மெர்லின் வந்து ஜோன்னு தெரிஞ்சு தெரிஞ்சிச்சு அவருக்கு. அவங்களுக்கு
அதுக்கப்புறம் ஏஜோன்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப ஜோ சொல்றாரு, உன்னாலதான் எல்லாம் என் தம்பி எங்க இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு வந்து மெர்லின் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜோ வந்து மிரட்டிட்டு இருக்கும் போது நம்ம மெர்லின் ஒரு ஐடியா சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து பத்திரமா கூட்டின் போய் பாஸ்டனுக்கு வெளியே விட்டுரு, சோ இந்த பொண்ணு நீ பத்திரமா கொண்டு போய் எங்க ஆளுகிட்ட ஒப்படிச்சுட்டா நீ தேவைப்பட்டு நீ கேட்டது எல்லாமே கிடைக்கும், கார் பேட்டரி நீ இங்கன்னு பத்திரமா போகலாம் சொல்லி சொல்றாங்க மெர்லின். நம்ம ஜோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்கிற அந்த டைம் சாராவும் ஜோ டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து மெர்லின் கொடுத்த அந்த மிஷினை நம்ம ஜோ எடுத்துக்கணும், அந்த பொண்ணை வந்து அங்கன்னு கூட்டின்னு போறாரு. டெஸ்ட் சாரா ஜோ வந்து எப்படியாச்சும் இந்த பாஸ்டன் தப்பிச்சு போலாம் சொல்லி ஒரு டனல் வழியா போலாம் சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அந்த டனல்ல பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் பாத்தீங்கன்னா யாரும் வீட்டு விட்டு வெளியே வரலாம் சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா இவங்க வெயிட் பண்ணி அந்த டனல் வழியா தப்பிச்சு போலாம் சொல்லி போகும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா வந்து ஒரு சோல்ஜர் வந்துருவாரு. ஸோ அது யாரும் கூட நம்ம ஜோவோட ஃப்ரெண்டு தான். ஸோ உங்களை நான் அந்த பாஸ்டன் விட்டு வெளியே விட்டா என்னோட வேலைக்கே உழவ வச்சிடும் சொன்னா முடியாது சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த ஃபங்கை வந்து அஃபெக்ட் ஆகுது செக் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கரெக்டாக நம்ம எலிகிட்டே வந்து செக் பண்ணும்போது நம்ம எலி என்ன பண்ணுறாங்க, பயத்தில் அவகிட்ட அந்த கத்தியத்துக்கு அந்த சோல்ஜரை ஒரே குத்து குத்திக்கிறாங்க. அந்த சோல்ஜரை வழி தாங்க முடியாது, உன்னை ஷூட் பண்ண விட மாட்டோம் சொல்லி கண் எடுத்து அந்த பொண்ணு முன்னாடி காட்டும் போது நம்ம ஜோக்கு வந்து அவன் பொண்ணு இறந்து போன அந்த காட்சி வந்து அவர் கண்ணுக்கு எதிரில் வந்துச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் சொல்லி அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுற கையிலேயே அடித்து சாவடிச்சிடறாரு. இந்த இடத்துல நம்ம ஜோ வந்து அவர் எவ்வளோ பெரிய பலசாலி நம்ம இந்த இடத்துல நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் அதை எடுத்து நம்ம டெஸ்ட் என்ன பண்ணுறாங்க, எலி உடம்புல செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும் போது தான் தெரியுது நம்ம எலி வந்து அந்த ஃபங்கஸ் மூலமா பாதிக்கப்பட்டிருக்கா. இதை தெரிஞ்ச டெஸ்ட் வந்து இவ்வளோ நம்ம கூட கூட்டின்னு போக முடியாது சொல்லிட்டு இவ்வளோ நமக்கு அதை ஆபத்து சொல்லி டெஸ்ட் சொல்கிறாங்க. அது கூட எலி சொல்கிறான், இல்லை இந்த என் கையை பாருங்கள், என்ன இது காயம் அடிபட்டு எனக்கு 3 நாள் மேலே ஆகுது, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் பாதிக்கப்படலை சொல்லி நம்ம எலி வந்து டெஸ்ட் கிட்ட சொல்கிறா. இந்த ஃபங்கஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 டேயில் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிடும், நம்ம எலிக்கு வந்து அஃபெக்ட் ஆகலை. ஸோ இதனால தான் எல்லாரும் எலியை தேடுறாங்கன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஜோக்கும் டெஸ்ட்க்கும் இந்த ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பாஸ்டன் விட்டு வெளியே வந்துட்டாங்க. பாஸ்டன் விட்டு வெளியே போகலாம்னு சொல்லி போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மக்களும் அந்த ஃபங்கு மூலமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த இடமே கந்தல் குலமாக இருக்குது. இப்படி இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ இதாங்க எபிசோடு 1 ஸ்டோரி. லாஸ்ட் ஆஃப் அஸ் இந்த கேம் வந்து அப்படியே தத்துரூபமாக சூப்பராக சீரீஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு எபிசோடு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் மிஸ் பண்ணாமல் வீக்லி 1 எபிசோடு வந்து கன்ஃபார்ம் போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ சி யூ சூன், பை பை.